ओम सदाशिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेद विभागिने व्योमवत्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ओम नमो भगवते वैवस्वदाय मृत्यवे ब्रह्म विद्याचार्याय नचिकेतसे च हरिहि ओम श्री गुरुभ्यो नमः हरिहि ओम मंत्र नंबर 1.2.18 पेज नंबर 30 न जायते म्रियते वा विपश्चित् नायं कुतश्चिन्न बभूव कश्चित् अजो नित्य शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने யமதர்மராஜா வந்து தன்னோட டீச்சிங்க இந்த 18th மந்திரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றார். சோ இந்த மந்திரம்ல இருந்து செக்ஷனோட எண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் மந்திரம்ஸ் தான். சோ ஆத்மஸ்வரூபத்தை பத்தி பேசுற மந்திரங்கள் இந்த செக்ஷன்ல பார்த்தோம்னா ஆக்சுவலி நம்மளுக்கு நாலு டாபிக் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆத்மஸ்வரூபம், அதாவது நேச்சர் ஆஃப் தி செல்ஃப். ரெண்டாவது டாபிக் வந்து ஆத்மஸ்வரூப ஞானம், நாலேஜ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி செல்ஃப். அப்புறம் மூணாவது ஆத்மஸ்வரூப ஞான சாதனம், அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி டிசிப்ளின்ஸ் இருக்கு ஃபார் கெய்னிங் this knowledge. நாலாவது ஆத்மஸ்வரூப ஞான பலம், benefit of gaining this knowledge. அப்ப நேச்சர், நாலேஜ், ப்ரிப்பரேஷன், பெனிஃபிட். இப்ப இந்த இம்பார்ட்டன்ட் மந்திரத்தை வந்து கிருஷ்ணர் கீதையில பாரோ பண்ணிருக்கார் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. செகண்ட் சாப்டர்ல இந்த ஸ்லோகமானது வருது. இந்த மந்திரத்துல இப்ப நம்ம என்ன ஃபீச்சர் பார்த்தோம் ஆத்மாவை பத்தி அப்படின்னா, ஆத்மா விபஸ்சித் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. விபஸ்சித் அப்படின்னா விட்னஸ், கான்சியஸ்னஸ், பிரின்சிபிள், சாட்சி சைத்தன்யம். சாட்சி சைத்தன்யம்னா என்ன? ஆத்மா இல்லையா, கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். அது வந்து என்ன பண்றது, நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிசிக்கல் லெவல்ல, இன்டெலக்சுவல் லெவல்ல, மென்டல் லெவல்ல இருக்கிற எல்லா சேஞ்சஸையும், அந்த லெவல்ல எல்லாம் நடக்கிற அத்தனை சேஞ்சஸையும் வந்து அது அப்சர்வ் பண்றது. சோ என்ன நடக்கிறதோ ஐ ஆம் அவேர் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப எதனால ஐ ஆம் அவேர் ஆஃப்? பிகாஸ் ஆஃப் தி அவேர்னஸ். அவேர்னஸ்னால இப்ப அந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுனால எனக்கு வந்து இந்த பஞ்ச கோஷா லெவல்ல நடக்கிற இந்த இன்னர் ஈவென்ட்ஸ் எல்லாமே எனக்கு
தெரியறது. அதனால அதுக்கு பேரு சாட்சி சைத்தன்யம். இப்ப சாட்சி அப்படின்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்றது. எது நம்மளுக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி காமிக்கிறது? ஆத்மா தான் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி காமிக்கிறது. அது எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் வந்து நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அப்ப இட் இல்லுமின்ஸ் எவ்ரி திங், இட் ரிவீல்ஸ் எவ்ரி திங். அப்ப இந்த ரிவீல் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது. அது வந்து ஆத்மா பண்ற ஆக்ஷன் இல்லை. அது வந்து ஆத்மா எப்படிப்பட்டது? நைவ குருவன் காரயன். அது வந்து பண்ணவும் பண்ணாது, பண்றதுக்கு ஹெல்ப்பும் பண்ணாது. அது பிரகாசப்படுத்துறது, தெரியறது இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் வேர்ப்ஸ் கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. இதெல்லாம் அது வந்து ஆத்மாவோட மியர் பிரசன்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து அது பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. சாட்சி சைத்தன்யம் வந்து பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் மூலமா நம்மளுக்கு இன்டர்னல் ஈவென்ட்ஸ பிரகாசப்படுத்துறது. அதே சாட்சி சைத்தன்யம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டையும் நம்மளுக்கு பிரகாசப்படுத்துறது. இப்ப இன்டர்னல் வேர்ல்ட வந்து எப்படி பிரகாசப்படுத்துறதுன்னா, டைரக்டாவே அது வந்து நம்மளுக்கு பிரகாசப்படுத்துறது. எக்ஸ்டர்னல் வேர்ல்ட இன்டைரக்டா ரிவீல் பண்ணி காமிக்கிறது. இப்ப வந்து ஒரு பௌர்ணமி நைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பௌர்ணமி ராத்திரியில சூரியன் வந்து நிலவை பிரகாசிக்கிறது. கரெக்டா, சூரியன் மூணை நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அந்த மூணு என்ன பண்றது? இன்டர்ன் இந்த பூமியை பிரகாசப்படுத்துறது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நிலா வெளிச்சம் பாரு, பூமிய எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி அது வந்து ராங் எக்ஸ்பிரஷன் இல்லையா. ஒரு நாளும் நிலா வெளிச்சம் பூமியை பிரகாசப்படுத்தாது. ஏன்? நிலா வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப இந்த சன்லைட் மூண இலூமின் பண்றது, த்ரூ மூன் இட் இலூமின்ஸ் தி எர்த் இல்லையா. அப்ப வந்து சன்லைட் வந்து மூண டைரக்டா இலூமின் பண்றது, அந்த சன்லைட் எர்த்த வந்து இன்டைரக்டா இலூமின் பண்றது. அப்ப ஒரே விபஸ்சித் சைத்தன்யம் டைரக்டா நம்மளோட மைண்ட இலூமின் பண்றது, மைண்ட் மூலமா பாக்கி எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு இலூமின் பண்றது. அப்ப தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. எங்க கேட்டிருக்கோம்? முண்டக உபநிஷத்துல கேட்டிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பூஜையில வந்து இது வந்து ஆரதி மந்திரம் போதும் நம்ம வந்து சொல்றோம். உபநிஷத்துன்றதுனால நான் கேட்டேன், எந்த உபநிஷத்துல இது கேட்டிருக்கோம் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து என்ன பாக்குறோம்னா, கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் விபஸ்சித். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அதுவும் நம்ம போன கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்தோம், ஷட் விகாரங்களுக்கு உட்படாதது. ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சிக்ஸ் மாடிபிகேஷன்ஸ். இந்த சிக்ஸ் மாடிபிகேஷன்ஸ் எதை சேர்ந்தது? ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி, இதெல்லாம் வந்து ஷட் பாவ விகார, இது வந்து ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து கான்சியஸ்னஸ்க்கு கிடையாது. ஆனா கான்சியஸ்னஸ் என்ன பண்றது? இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து இலூமின் பண்ணி காமிக்கிறது. அது எந்த சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம நடக்கிற எல்லா சேஞ்சஸையும், இந்த பாடியோட சேஞ்ச், மைண்டோட சேஞ்ச், இன்டெலக்டோட சேஞ்ச் எல்லாத்தையுமே நம்மளுக்கு அது இலூமின் பண்ணி காமிக்கிறது. அப்ப ரெண்டாவது ஃபீச்சர் வந்து நிர்விகாரம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னது? சாட்சி சைத்தன்யம். ரெண்டாவது ஃபீச்சர் நிர்விகாரம். இப்ப இது வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இல்லையா. இப்ப இன்னும் ரெண்டு ஃபீச்சர் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாக்கலாம். நாயம் குதஸ்சிது ந பபூவ கஷ்டித்து. இந்த வேர்ட்ஸ வந்து கீதையில கிருஷ்ணர் யூஸ் பண்ணல, ந ஜாயத்தே மிரியத்தே வால ஸ்லோகத்துல இந்த வார்த்தையை அவர் வந்து யூஸ் பண்ணிக்கல. நாயம் குதஸ்சிது ந பபூவ கஷ்டித்து,
அதுக்கு பதில அவர் என்ன போட்டாரு, நாயம் பூத்வா பவிதா வான பூயா அப்படின்னு போட்டார் இல்லையா. இப்ப இங்க வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் வந்து எதிலிருந்தும் உற்பத்தி பண்ணப்பட்டது கிடையாது. பிரியதோ, இட் இஸ் நாட் சம்திங் ப்ரொடியூஸ்ட் அவுட் ஆஃப் மேட்டர், மேட்டர்ல இருந்து வர ப்ராடக்ட் அது கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். நம்ம பாடியிலேந்து வர்றது கிடையாது, நம்ம மைண்ட்லேருந்து வர்றது கிடையாது, தாட்லேருந்து வர்றது கிடையாது. ஏன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்ம பாடியிலேந்து வர விஷயம் அப்படின்னா நிறைய பேர் தப்பா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரியான விஷயம் இது கிடையாது. ஏன்னா கான்சியஸ்னஸ் ப்ராடக்ட் கிடையாது, ந காரியம். இப்ப நாயம் புதச்சிட்டு அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, ந காரியம் இதுதான் அர்த்தம். சரி, அது எதுல இருந்தும் வரதில்ல, ஒருவேளை அது எதையாவது உற்பத்தி பண்றதோ, அது வந்து ப்ராடக்ட் இல்ல, ஓகே, அது வேற எதையாவது ப்ரொடியூஸ் பண்றதா அப்படின்னா, நபூவ கஷ்டிட்டு கிடையாது, அதுவும் எதையும் ப்ரொடியூஸ் பண்றதும் இல்ல அப்படின்னா அது என்ன அர்த்தம், அது எதுக்கும் காரணம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது கிட்ட இருந்தும் எதுவும் வரல அப்படின்னு சொன்னா அது வந்து காரணம் இல்லை. அப்ப காரியமும் இல்ல காரணமும் இல்ல, காரிய காரண விலட்சணம். இது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபீச்சர். இப்ப வந்து ஃபோர் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு வாட்டி என்னலாம் அப்படின்னு நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆத்மா வந்து சாட்சி சைத்தன்யம், ரெண்டாவது நிர்விகாரம், மூணாவது காரியம் இல்லை, அப்புறம் நாலாவது காரணமும் இல்லை. இதுதான் வந்து ஆத்மாவோட நேச்சர் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா, ஆத்மானா என்ன அர்த்தம், அகம் செல்ஃப், அத வந்து நம்ம கூடவே ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து ரியல் ஐ. உபனிஷத் வந்து இந்த இடத்துல எதை பத்தி பேசுறது அப்படின்னா, ரியல் ஐய பத்தி தான் இப்ப நம்மளுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. நாம எந்த ஐயை யூஸ் பண்றோம், ஃபேக் ஐ, சூடோ ஐ நம்ம யூஸ் பண்றோம், அகங்கார ஐய நாம ஜெனரலா யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா உபனிஷத் வந்து அதை பத்தி இங்க பேசுற நம்ம கிட்ட எதை பத்தி பேசுறது, ரியல் ஐய பத்தி இப்போ பேசுறது. அப்ப வேதாந்தத்தோட எய்மே என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேக் ஐய வந்து ரியல் ஐ மூலமா ரீப்ளேஸ் பண்றதுதான் வந்து வேதாந்தத்தோட எய்ம். இப்ப நாயம் குதஷ்டித்து ந பபூவ கஷ்டித்து, இப்ப நாலு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டது. அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரம் படிச்சுட்டு நம்ம வந்து பாக்கலாம். மந்திரா நம்பர் 1.2.19. ஹந்தா சேன் மன்யதே ஹந்தும், ஹதஸ் சேன் மன்யதே ஹதம், உபௌ தௌன விஜானீதஹ, நாயம் ஹந்தி ந ஹந்யதே. இந்த மந்திரமும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், இதையும் கீதையில போரோ பண்ணிட்டார். இங்க கேட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, ஸ்லைட் மாடிபிகேஷனோட இந்த மந்திரத்தை வந்து கிருஷ்ணர் வந்து கீதையில போரோ பண்ணிருக்காரு. சோ இதோட கரஸ்பாண்டிங் கீதா ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாக்கலாமா, யாருக்காவது தெரியறதா? யயேனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌன விஜாதீதஹ நாயம் ஹந்தி ந ஹந்யதே. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஸ்லோகத்தோட ஆர்டரை மட்டும் மாத்திருக்காரு. கீதையில வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துரும், இப்ப நம்ம படிச்சோம்ல ஏனம் வேதி ஹந்தாரம், இது வந்து 19th ஸ்லோகமா வரும். 20th ஸ்லோகம் வந்து ந ஜாயதே மிரியதேவா கதாச்சிது அப்படின்னு வரும். இப்போ இங்க வந்து உபனிஷத்துல எப்படி இருக்கு, ந ஜாயதே முதல்ல இருக்கு, இது வந்து பின்னாடி இருக்கு, ஆர்டரை மட்டும் தான் வரங்க மாத்திருக்க. முதல்ல ஏனம் சொல்லிட்டு அப்புறம் ந ஜாயதே, பட் மெசேஜ் எல்லாம் ஒரே மெசேஜ் தான், ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. சோ இந்த மந்திரம் வந்து என்ன சொல்றது, இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆத்மாவை பத்தி இந்த மந்திரம் நம்மளுக்கு சொல்றது. சோ என்ன அது ஃபீச்சர் அப்படின்னா, அகைன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். என்ன சொல்றது அப்படின்னா, ஆத்மா
அகர்த்தா அப்படிங்கறத இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு சொல்றது. ஆத்மா வந்து எந்த ஆக்ஷனும் பண்ணாது, அது வேர்ல்ட்லி ஆக்ஷனோ ரிலீஜியஸ் ஆக்ஷனோ குட் ஆக்ஷனோ பேட் ஆக்ஷனோ எந்த ஆக்ஷனும் ஆத்மா பண்ணாது. ஆத்மாக்கும் ஆக்ஷனுக்கும் நோ சம்பந்தம். ஆத்மா அகர்த்தா, கர்ம சம்பந்த ரஹிதா. ஆத்மாக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கர்ம சம்பந்த ரஹிதா தஸ்மாத் அகர்த்தா. நான் டூவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, NON-DOER அதான் நான் டூவர் அப்படின்னு ஆத்மாவை நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நா டூவர் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப அந்த நா டூவர், நான் தமிழ் நான், நான் டூவர் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்னன்னா நான் டூவர் அப்படின்னு சொல்றதுதான். அந்த நான் இஸ் டு பி சேஞ்ச் டு நான், தமிழ் நான் டு பி சேஞ்ச் டு இங்கிலீஷ் NON. இப்ப ஆத்மா வந்து ரியல் ஐ அகர்த்தா, ஆனா இந்த அகங்கார ஐ இருக்கே இந்த ஃபேக் ஐ சூடோ ஐ அதுதான் வந்து கர்த்தா. இப்ப இங்கிலீஷ்ல எழுதும் போது கேபிட்டல் ஐ எழுதும் போது ப்ராப்ளமே வராது, ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். ஸ்மால் ஐ எழுதும் போது எப்படி இருக்கும், அது குறுக்கேடா இருக்கும்ல. அந்த மாதிரி நம்மளுடைய அகங்காரமும் எப்படி இருக்கு, குறுக்கேடா இருக்கு. இப்ப அகங்கார ஐ வந்து கர்த்தா, அகம் ஐ அகர்த்தா. இப்ப எதுக்கு வந்து கர்மாவோட கனெக்ஷன் இல்லையோ அதுக்கு நேச்சுரலா எதோடையும் கனெக்ஷன் இருக்காது, கர்ம பலனோடவும் அதுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஆத்மா வந்து கர்ம பல சம்பந்த ரஹிதா அப்படின்னா ஆத்மா அபோக்தா. இப்ப ரியல் ஐ வந்து அகர்த்தா அபோக்தா, அகங்காரம் தான் கர்த்தா போக்தா. அதனாலதான் இந்த சஞ்சித பிராரப்த ஆகாமி இதெல்லாமே ஏன் வருதுன்னா இந்த கர்த்தா போக்தான்னு நினைச்சுக்கிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது. இப்ப ஆஸ் லாங் ஆஸ் ஐ எம் அகங்காரா, இந்த சஞ்சித பிராரப்த ஆகாமி WWW நம்ம வந்து மாட்டின் இருப்போம், வேர்ல்டு வைடு வெப். அதுக்குள்ள போயிட்டோம்னா பேஸ்புக் உள்ள போனோம்னா எப்படி இருக்கு, வெளில வரத்துக்கே முடிய மாட்டேங்கிறதுல. அந்த மாதிரி அது உள்ள போய் நாம வெளியிலேயே வராம வர விடாம அது வந்து நம்மள மாட்டி விட்டுறது. சோ அது மாதிரி அகங்காரமா நம்மள வந்து நினைச்சுட்டு எங்க போனாலும், ரஷ்யா போனாலும் சரி ஜப்பான் போனாலும் சரி சைனா இப்ப போக மாட்டோம், சுவிட்சர்லாந்து போனாலும் சரி, ஏன் ஸ்வர்கலோகத்துக்கே போனாலும் சரி இந்த கர்மா நம்மள பின் தொடரும். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் இல்ல, அது மாதிரி யமதர்மராஜா சொல்ற, நீ எங்க போனாலும் நானும் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்ற, சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற. சுக்ரீவன் கதை தெரியும்ல உங்க எல்லாருக்குமே. இப்ப சுக்ரீவனுக்கு வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் இருந்தது, வாலியால வந்து டச் பண்ண முடியாத ஒரு இடம், பாக்கி அவன் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து வாலி போய் வந்து அவன் அடிச்சுவான்ல. அது பேர் வந்து ரிஷ்யமுக பர்வதம்ல, அந்த இடத்துல போய் சுக்ரீவன் வந்து தன்னை வந்து காப்பாத்தின்தான், சோ தட் வாலியால வர முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஷெல்டர் இருக்கு, ரெஃப்யூஜ் ஷெல்டர் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த கர்மாவால தொட முடியாதது என்னது, அது இந்த லோவர் ஐல இருந்து வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கர்ம திரயத்தினால நம்மள டச் பண்ண முடியாது. அதுதான் வந்து முன்னாடி கிளாஸ்லயோ பார்த்தோம்ல, எப்பெல்லாம் எல்லா சைட்ல இருந்தும் அப்படியே நம்மள ப்ராப்ளம்ஸ் மூலமா பம்பார்ட் பண்றாலும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 minutes போய் அந்த லோவர் ஐல இருந்து வித்ரா பண்ணி அந்த ஹையர் நேச்சரை வந்து நம்ம இன்வோக் பண்ணிக்கணும். இப்ப எப்படி பண்றது, இன்வோக் எப்படி பண்றது அப்படின்னா, இந்த உபநிஷத்துல இருக்கிற முக்கியமான மந்திரம் எல்லாம் ஒன்னு ரெண்டு வந்து மனப்பாடம் பண்ணணும். கீதா ஸ்லோகம் செகண்ட் சாப்டர்ல இருக்கிற 11-25 இருக்கே, அதை எதையாவது எடுத்து மனப்பாடம் பண்ணி அப்படியே கண்ண மூடி உட்கார்ந்து நான் அதுதான் நான் அதுதான் அப்படின்னு நம்ம வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த இடத்துல இப்ப நான் ஜாயத்தே மிரிய தேவா விபச்சித்து அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா அப்படின்னு இருக்கு. சாஸ்வதா ஐயம்னு இருக்கிற இடத்துல ஐயம்னா இந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன போட்டுருந்தோம் இந்த இடத்துல,
சாஸ்வதா அகம் அப்படின்னு நம்மள வந்து அந்த இடத்துல போட்டுக்கணும். இப்ப உபனிஷத் சொல்றது நான் அகர்த்தா அபோக்தா. இந்த ஐடியாவை வந்து டைரக்டா கன்வே பண்ணாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு ஒரு பெக்யூலியர் மேனர்ல வந்து உபனிஷத் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றது. என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு இக்னோரன்ட் பர்சன் வந்து என்ன நினைக்கிறானா, நான் தான் டூவர் அப்படின்னு ஒரு இக்னோரன்ட் பர்சன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்றது. இன்னொரு இக்னோரன்ட் பர்சன் என்ன நினைக்க பர்சன் என்ன நினைக்கிறானா, நான் தான் அந்த ஆக்ஷனோட ரிசல்ட்ட என்ஜாய் பண்றேன் அப்படின்னு இன்னொரு பர்சன் நினைக்கிறான். அப்ப ரெண்டு பேருக்குமே தெரியல அவ இக்னோரண்ட் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தா போக்தா அப்படிங்கறது வந்து இக்னோரண்ட் பர்சனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப கர்த்தா போக்தா வந்து இக்னோரண்ட் பர்சனோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னா எது நாலெட்ஜ், அகர்த்தா அபோக்தா தான் வந்து நாலேஜ். இத நேரா சொல்லாம இப்படி சொல்றது. சோ ஒரு ஆக்ஷன் பத்தி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக, ஏன்னா அது வந்து அகர்த்தான்னு சொல்லணும் இல்லையா, அகர்த்தான்னு சொல்றதுக்காக ஒரு ஆக்ஷனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்லி அது அகர்த்தா அப்படின்னு சொல்றது. சாம்பிளுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறது. ஆக்சுவலி நம்ம எந்த ஆக்ஷனை வேணாலும் எடுத்து இந்த அகர்த்திருத்வம் அபோக்திருத்வம் வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு உபனிஷத் வந்து ஒரு பெக்யூலியரா ஒரு ஆக்ஷனை எடுத்து பண்றது. ஜென்ரலி இப்ப பூஜா அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்து அது நான் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். பட் இங்க உபனிஷத் என்ன பண்றது, ஒரு டிஸ்டர்பிங் ஆக்ஷனை பத்தி சொல்றது. ப்ராபப்ளி அது வந்து யம தர்மராஜாவோட வேலையா இருக்கிறதுனால அவர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினார் அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். ஹந்தா அப்படின்னு சொல்றது, ஹந்தா அப்படின்னா டிஸ்ட்ராயிங் சம்வன், கில்லிங் சம்வன். அது வந்து நம்ம வெர்பலா அடுத்த வாழை கொலை பண்ணலாம், இல்ல மென்டலா கொலை பண்ணலாம், இல்ல பிசிக்கலா கூட கொலை பண்ணலாம். நம்ம எல்லாம் பிசிக்கலா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு சமத்து போறாது. அதனால நம்ம எல்லாம் ஜென்ரலி எப்படி கொலை பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரையும் வெர்பலாவோ மென்டலாவோ தான் நம்மளால வந்து பண்ண முடியும். அவளுக்கு அவ்வளவு சக்தி தான் நம்மளுக்கு இருக்குல்ல. அந்த டிஸ்ட்ராயிங் ஆக்ஷன் பத்தி அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து உபனிஷத் வந்து இங்க நம்மளுக்கு சொல்றது. ஹந்தா அப்படின்னா அட்டாக் பண்றது ஆர் டிஸ்ட்ராய் பண்றது. ஹனன அந்த கர்மா பேரு, ஹந்தான அட்டாக்கர், ஹதா அப்படின்னா பீயிங் அட்டாக்டு. அப்ப ஒருத்த வந்து சொல்றான் நான் தான் அட்டாக்கர் அப்படின்னு சொல்றானா, ஒருத்த நினைச்சுக்கிறான். இப்ப இங்க அட்டாக் அப்படிங்கறது வந்து ஒரு சாம்பிள் ஆக்ஷன் ஓகேவா. உபனிஷத்து வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு ஆக்ஷன். இன்னொரு பர்சன் என்ன நினைச்சுக்கிறான், அவன் அட்டாக் பண்றதுனால நான் வந்து அட்டாக் ஆகிறேன், ஐ ஆம் அட்டாக்டு அப்படின்னு வந்து இன்னொரு பர்சன் வந்து நினைச்சுக்கிறான். இது ரெண்டு விதமான டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நாம சொல்லலாம். ஒண்ணு என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம் கொடுப்போம், இல்லனா ப்ராப்ளமுக்கு விக்டிமா இருப்போம். இதுதான் வந்து ஜென்ரலி நடந்துட்டு இருக்கு, எதர் கிவர் ஆர் விக்டிம். இப்ப எல்லா ஆக்சனையும் வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபார்ம்ல டிவைட் பண்ணிடலாம். இப்ப ஐ எம் அட்டாக்கர் அப்படின்னா கர்த்தா, ஐ எம் அட்டாக்டு அப்படின்னா போக்தா. ஒரு பர்சன் வந்து இது ரெண்டுத்துல எதை கிளைம் பண்ணாலும் he is ignorant அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இந்த நான் ஐ இருக்குல்ல தி ஆத்மா, அது வந்து அட்டாக்டரும் கிடையாது அட்டாக்டும் கிடையாது. ஹந்தா சேன் மன்யதே ஹந்தும். இப்போ ஒரு பர்சன் வந்து தன்னை அட்டாக்கர் அப்படின்னு நினைச்சாலும் இன்னொருத்தர அட்டாக் பண்றவன் அப்படின்னு நினைச்சாலும் ஹந்தா னா அட்டாக்கர், ஹந்தும்னா அட்டாக் பண்றது. ஹதச்சேத் ஹதம், ஹதனா அட்டாக் பண்ண படுறவன் அப்படின்னு அர்த்தம், தி அதர் பர்சன். ஹதம்னா அட்டாக் பண்ண படுறதா அவன் நினைச்சாலும் ஹதச்சேன் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜா நீயதே. அவ ரெண்டு பேருக்கும் ந விஜா நீதா, என்ன அவ ரெண்டு பேருக்கும் உபௌதௌன, அவ ரெண்டு பேருக்கும் ந விஜா நீதா அப்படின்னு அர்த்தம், ஆத்மா பத்தி தெரியலை அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து இந்த கொல்ற ஆக்ஷனா இருக்கிறதுனால கிருஷ்ணர் ப்ராபப்ளி இது அப்படியே எடுத்து கீதையில யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து அந்த குருக்ஷேத்திரத்துல அந்த இடத்துல க்ரூஷியல் மூமெண்ட்ல அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்த சொல்றதுனால இதை அப்படியே எடுத்து பாரோ பண்ணி அங்க அவர் போட்டுட்டார். இந்த ரெண்டு பேருக்குமே தெரியல, யாரு வந்து தன்னை கர்த்தான்னு நினைச்சுக்கிறாளோ ஆர் தன்னை போக்தான்னு நினைச்சுக்கிறாளோ அவ இக்னோரண்ட் பீப்புள், அவ லோவர் செல்ஃப்லயே வந்து மாட்டின் இருக்கா. அகங்கார ஐய வந்து அவ கிளைம் பண்றா, அதனால
அவளுக்கு வந்து ஆத்மாவை பத்தி தெரியலை. அகங்கார ஐயா ஏன் கிளைம் பண்றான்னா பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அதனாலதான் அவ கிளைம் பண்றா. இப்ப ட்ரூத் என்னது? நாயம் ஹந்தின ஹன்யதே, அயம் ஹந்தின ஹன்யதே, ஆத்மாவாகிய நான் யாரையும் அட்டாக் பண்றதும் இல்ல, யாராலையும் அட்டாக் பண்ண படுறதும் இல்ல. நான் ஹன்யதேனா ஆத்மா அட்டாக் பண்ண படுறது இல்ல, அப்படின்னா எந்த ஆக்ஷனையும் அது ரிசீவ் பண்றதும் இல்ல. இந்த விஷயத்த வந்து கிருஷ்ணர் தேர்ட் சாப்டர்ல ஆல்ரெடி சொல்லிருக்கார். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னு யாரு ஒருத்தர் அகங்கார ஐய தப்பா கிளைம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு கிருஷ்ணர் ஒரு சூப்பர் டைட்டில் கொடுத்திருக்கார். ஜீவாத்மா அப்படின்னு சொல்லாம விமூடாத்மா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து டைட்டில் கொடுத்திருக்கார். இந்த பத்மபூஷன் பத்ம விபூஷன், முதல்ல பத்மபூஷன் கொடுப்பா, அப்புறம் பத்ம விபூஷன் கொடுப்பா, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து கிரேடேஷன், முதல்ல மூடாக அப்புறம் விமூடாக அப்படின்னு சூப்பரா அடுத்தடுத்த கிரேடுக்கு நம்ம எடுத்துன்னு போற. நான் ஐம் ஹந்தின ஹன்யதே. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். இப்ப ஐயம் அகர்த்தா அபோக்தா, நான் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு நான் எந்த மொமெண்ட் கிளைம் பண்றேனோ அப்போல இருந்து ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சஞ்சித பிராரப்த அண்ட் ஆகாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸா கர்மால இருந்து ஃப்ரீடம் கொடுக்கறது. ஞானம் வரட்டும், ஒரு மாசம் நீ எப்படி இருக்கேன்னு பாக்குறேன், அதுக்கப்புறமா உனக்கு ஃப்ரீடம், இந்த நன்னடத்தை அதெல்லாம் உனக்கு இருக்கான்னு பாத்துட்டோ, அதுக்கப்புறமா உனக்கு ஃப்ரீடம், அந்த மாதிரி விஷயம் இது கிடையாது. ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னாலே சேம் மூமெண்ட் நம்மளுக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் கர்மா, ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா. இப்ப நான் ஆத்மான்னு கிளைம் பண்றேன்னா நான் வந்து அகர்த்தா அபோக்தா அப்படின்னு எந்த ஆத்மான்னு நான் என்ன கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நான் இத்தனை ஃபியூச்சர்ஸும் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு இருந்தாதான் என்னால வந்து அகம் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ண முடியும் இல்லையா. இப்ப நான் கிளைம் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னன்னு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும்? நான் வந்து அகர்த்தா, நான் வந்து அபோக்தா அப்படி நான் கிளைம் பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த மொமெண்ட்ல இருந்து ஃப்ரீ ஃப்ரம் கர்ம த்ரயம், கர்ம த்ரயம் நஷ்யதி யஸ்ஸ முக்திஹி. அப்ப ஞானம் அண்ட் மோக்ஷம் வந்து சைமல்டேனியஸா நடக்கிற விஷயம். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? சைமல்டேனியஸா எப்படி இது நடக்கும்? எப்படி வந்து நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த கனவுல வந்த ப்ராப்ளம் வந்து டிசப்பியர் ஆகிறதோ அதே மாதிரியான விஷயம் தான். ஞானம் வந்த உடனே நம்மளுக்கு கர்மால இருந்து ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்ப ஞானம் ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா இது ரெண்டும் வந்து சைமல்டேனியஸ். இப்போ ஒரு பர்சன் வந்து தனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்றார், ஆனாலும் அவருக்கு வந்து சம்சாரம் கண்டினியூ ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து உபநிஷத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் மட்டும் கரெக்டா ரிப்பீட் பண்றார், சும்மா அந்த லிப் சர்வீஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்றார், அவருக்கு வந்து அது அர்த்தம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஞானமும் சம்சாரமும் கெனாட் கோ எக்ஸிஸ்ட். எப்படி வந்து தூங்கி எழுந்துக்கிறதும் அந்த கனவுல வர ப்ராப்ளமும் கெனாட் கோ எக்ஸிஸ்டோ அதே மாதிரியான விஷயம்தான் இது. அதனால இந்த அகர்த்தா அபோக்தா வந்து நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுன்னு இந்த மந்திரத்தை திருப்பியும் திருப்பியும் நம்ம வந்து படிச்சு பார்க்கணும். அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரா நம்பர் 20 பார்க்கலாம். மந்திரா நம்பர் 1.2.20 அனோரணியான் மகதோ மஹீயான் ஆத்மாஸ்ய ஜந்தோ நிஹிதோ குஹாயாம் தமக்ரது பஷ்யதி வீத ஶோகஹ.
தாது பிரசாதான் மஹிமானமாத்மனஹ. அகைன் இந்த மந்திரமும் வெரி 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 சிக்னிபிகண்ட் மந்திரம். சோ இந்த மந்திரத்துல வந்து ஸ்வரூபம், சாதனம், ஞானம், பலம் எல்லாமே வந்து இந்த மந்திரத்துல பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஆத்மஸ்வரூபம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த ஐடியாவை வந்து இப்ப இந்த மந்திரத்துல இருக்கிற இந்த ஆத்மஸ்வரூபம் ஐடியா தான் பாக்கி உபனிஷத்துல பாத்தோம்னா சிருஷ்டி தத்துவமா வந்து பாக்கி உபனிஷத்துலாம் இலாபரேட்டா இத பத்தி பேசும். பட் கட்டோபனிஷத் வந்து கிரியேஷன் பத்தி ரொம்ப இலாபரேட்டா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, டிஸ்கஸ் பண்ணப்படல. அது மூலமா வந்து என்ன மெசேஜ், இந்த சிருஷ்டி விஷயம் மூலமா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதே மெசேஜ இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல ஆக்சுவலி கொடுக்கறது. இப்ப நம்ம சிருஷ்டி டாபிக் மூலமா ஜென்ரலா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிருஷ்டி டாபிக் வந்து உபனிஷத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மா வந்து காரணம், இந்த வேர்ல்டு வந்து காரியம், இத சொல்றதுக்காக தான் சிருஷ்டி டாபிக் ஜென்ரலா இருக்கும். இப்ப ஆத்மா தான் வந்து யூனிவர்ஸுக்கு காரணம். தைத்திரிய உபனிஷத்துல வந்து தஸ்மாத்வா ஏதத் ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதஹா. ஆத்மா காரணம், யூனிவர்ஸ் காரியம். இப்ப ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன மெசேஜ் நம்மளுக்கு கன்வே ஆகுது? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா யோசிச்சு சொல்ல வேண்டிய பாயிண்ட். இப்ப ஆத்மா காரணம், யூனிவர்ஸ் வந்து காரியம், யூனிவர்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன மெசேஜ் இது மூலமா கன்வே பண்ணப்படுறது? இப்ப கோல்ட் வந்து காஸ், ஆர்னமெண்ட் வந்து இஃபெக்ட், கரெக்டா? அப்படி சொன்னா என்ன மெசேஜ்? ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது, இது வந்து நம்மளுக்கு புரியுது இல்லையா? கோல்ட் காஸ் ஆர்னமெண்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா இது எதுக்கு சொல்றோம் இத அப்படின்னா, ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒரு சப்டன்ஸ் இல்ல, டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ப்ராடக்ட் வந்து இண்டிபெண்டா ஒரு சப்டன்ஸா எக்ஸிஸ்ட் ஆகலை. இப்ப அதோட சப்டன்ஸ், அதோட எசன்ஸ் என்ன? ஆர்னமெண்டோடைய சப்டன்ஸ் என்னது? கோல்டு தான் ஆர்னமெண்டோடைய சப்டன்ஸ் இல்லையா? உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஏக சார நித்ய சத்தியம், இது வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்க ட்ரை பண்ணணும். அப்ப இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கறது என்னது? வெறும் நேம் அண்ட் ஃபார்ம். இப்ப பேங்கிள், செயின், ரிங் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் என்னது? வெறும் நேம் அண்ட் ஃபார்ம். சரி, ஆர்னமெண்டோட வெயிட் என்ன? ஆர்னமெண்ட்டுக்கு ஆசச் வெயிட் கிடையாது. வெயிட் யாரோடது? கோல்டோடது இல்லையா? அப்ப ஆர்னமெண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்? காரியம்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம மித்யா அப்படின்னு சொல்றோம், கரெக்டா? அசத்தியம். இப்ப ப்ராடக்ட் வந்து அசத்தியம், மித்யா. அசத்தியம் அப்படின்னா அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால அத வந்து மித்யா அப்படின்னு சொல்றோம். அந்த வேதாந்தா விஷன்ல என்ன சொல்றது அப்படின்னா, வேர்ல்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. எப்படி இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கேக்கிறதுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கா? வேர்ல்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றது. எப்படி ஆர்னமெண்ட்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி வேர்ல்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்ப ஆர்னமெண்டோடைய சப்ஸ்டன்ஸ் வந்து கோல்டு, அதனால ஆர்னமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் என்ன? வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் ஆத்மா. அதனால என்ன சொல்றோம்? ஆத்மாவை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆர்னமெண்ட்ஸுக்கு யூட்டிலிட்டி உண்டு, ஆனா அது வந்து நேம் அண்ட் ஃபார்ம் தான், அதுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் சொந்தமா கிடையாது. பட் ஆர்னமெண்ட்டுக்கு யூட்டிலிட்டி உண்டு இல்லையா? அதனாலதான் வந்து ஏதாவது தங்கம் அப்படியே எடுத்து மாட்டிப்போமா,
பார் பாரா எடுத்து மாட்டிப்போமா, மாட்டிக்க மாட்டோம் இல்லையா. அதை வந்து டெக்கரேட் எல்லாம் பண்ணி நல்லா விதவிதமான ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்துதான் போட்டுக்கிறோம். டெபினட்டா யூட்டிலிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த வேர்ல்டுக்கு யூட்டிலிட்டி இருக்கு, ஆனா வேர்ல்டுக்கு என்ன கிடையாது, ரியாலிட்டி கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கிடையாது. இப்ப வேர்ல்டுக்கு நேம் இருக்கு, ஃபார்ம் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, ஆனா வேர்ல்டுக்கு ரியாலிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அப்ப வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் ஆத்மா. இப்ப வேதாந்த விஷன் படி மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், கரெக்டா புரியுதோ? மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பட் நாம என்ன நினைக்கிறோம், அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வந்து நினைச்சுறோம். என்ன நினைச்சுக்கிறோம், மேட்டர் தான் இருக்கு இல்லையா, நம்மளாம் தான் இருக்கோம், இந்த விஷயம் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சத்தியமா தெரியறது இல்ல, இப்ப இதெல்லாமே இருக்கு. இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கறது வந்து எங்கயோ பிரெயின்லயோ நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது, அதனால தெரியாத ஒரு இடத்துல வந்து அது எங்கெங்கோ அது வந்து வந்துட்டு வந்துட்டு போகும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. சயின்ஸ்ல வந்து இது ஆக்சுவலி என்ன சொல்றாங்க, எபிஃபினாமினன் அப்படின்னு சொல்றாங்க. கான்சியஸ்னஸ் வந்து பிரெயின்ல நடக்கிற கெமிஸ்ட்ரினால ஏற்படுற ஒரு ஃபினாமினன் அப்படின்னு வந்து சயின்ஸ் வந்து சொல்றது. வேதாந்தம் என்ன சொல்றது, கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப அது மட்டும்தான் இருந்தது, அது மட்டும்தான் இருக்கு, அது மட்டுமே இருக்கும். அப்ப இந்த என்டையர் வேர்ல்ட் என்னது, மித்யா நாம ரூப. இது எப்படிப்பட்டதுன்னா, இந்த வேர்ல்ட் எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்ப நம்ம கனவு காண்றோம்ல, கனவு காணும் பொழுது ஒரு வேர்ல்டு நம்மளுக்கு அப்பியர் ஆகுது, ஒரு கனவு பிரபஞ்சம், ஸ்வப்ன பிரபஞ்சம் நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. கனவு முடிஞ்ச உடனே இந்த பிரபஞ்சம் எங்க போயிடுறது, டிஸ்அப்பியர் ஆயிடல. அதே ரியாலிட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வேர்ல்டுக்கும். இப்ப கூட நிறைய பேர் கிளாஸ்ல கூட இந்த ட்ரீம் வரலாம், அதோட இது அப்படியே கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப உபனிஷத் சொல்றது அனோஹோ அனியான், சின்னதா இருக்கக்கூடிய ஆட்டம் விட இது வந்து ரொம்ப ஸ்மால், அணுவை காட்டிலும் அணுவானது. அதே மாதிரி மகத்தக மகியான், பெருச விட பெருசு அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ், இருக்கிறதுலேயே பெரிய மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ், ரெண்டுமே டஸ் நாட் எக்ஸிஸ்ட், கரெக்டா இருக்கிறதுலயே. ஏன்னா மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றது, இப்ப இருக்கிறதுலயே சின்ன மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸும் இல்ல, இருக்கிறதுலயே பெரிய மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸும் இல்ல. ஏன்னா அதோட கண்டென்ட் என்னது, ஆத்மா தான் அதோடைய கண்டென்ட். அப்ப ஆத்மா மட்டுமே நேம் அண்ட் ஃபார்மோட இந்த ஹோல் வேர்ல்டா அப்பியர் ஆகிறது. இப்ப இந்த நேம் அண்ட் ஃபார்ம் குரூப் இருக்குல்ல, இததான் நம்ம மாயா அப்படின்னு சொல்றோம். collection of names and forms அதான் நம்ம வந்து மாயா அப்படின்னு சொல்றோம். அந்த நாம ரூபத்துக்கு தனக்கே தனக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதனாலதான் அது வந்து அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லங்கிறதுனாலதான் அத நம்ம வந்து மித்யா அப்படின்னு சொல்றோம். அனோஹோ அனியான், மகதோ மகியான் ஆத்மா. அப்ப ஆத்மா தான் வந்து ஸ்மாலஸ்ட் மெட்டீரியல் சப்ஜெக்ட் உடைய கண்டென்ட்டா இருக்கு, இருக்கிறதுலயே பெரிய மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் உடைய கண்டென்ட்டாவும் இருக்கு. இப்ப இதோட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்மாலஸ்டுக்கும் பிகெஸ்டுக்கும் நடுவுல இருக்கிற எல்லா இன்டர்மீடியரி மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஏன்னா என்ன தப்பா நினைச்சுன்னு போயிடுவோம், ஓ ஆட்டம்னா ரொம்ப சின்னதா இருக்கு பாரு, அதோட சின்னது போல இருக்கு, அப்புறம் நடுவுல எல்லாம் விட்டுருவோம். அப்ப பெருசுக்கு போயிட்டு எது பெருசா இருக்கோ அதோட பெருசு போல இருக்கு, நடுவுல இருக்கிறதுல எல்லாம் எங்கேயுமே ஆத்மா இருக்காது அப்படின்னு தப்பா நினைச்சுன்னு போயிடக்கூடாது. அதனால நடுவுல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துன்றணும். சர்வம் ஆத்மா ஏவ அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. ஆத்மா ஏவ இதவும் சர்வம். முன்னாடி வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆஸ் அகங்காரா, நான் வந்து என்ன என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் யார் தெரியுமா, நான் இவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவோம்ல நம்ம. அது வந்து எப்படி சொல்லிட்டு இருந்தேன், அஹங்காரா, நான் வந்து ஒரு
இண்டிவிஜுவல் அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். வேதாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன ஆல் அப்படின்னு புரிஞ்சுட்டேன். இது வந்து இங்கிலீஷ் ஆல் ALL. அகங்காரமா நான் வந்து என்ன தமிழ் ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேதாந்தம் படிச்சதுக்கு அப்புறமா என்ன தெரிஞ்சுட்டேன், நான் தான் ஆல் ALL. அப்பா ஆளு டு ஆல் அதுதான் வேதாந்தம். அதோட முடிஞ்சது நம்ம லைஃப். அப்போ சின்ன ஆளுல இருந்து என்ன ஆகணும், நம்ம பெரும் ஆள், அதுதான் வேதாந்தா. இப்ப ஆத்மா தான் எல்லாம். இப்ப ஆத்மாவே வந்து எல்லா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்பியர் ஆகிறது அப்படின்னா ஆத்மா தான் எல்லாம். இது வந்து டைரக்ட் டீச்சிங் ஆஃப் திஸ் மந்திரம். இதுலயே நம்ம ஒரு கொரோலரி பாக்கலாம். அதாவது இன்டைரக்ட் டீச்சிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மா தான் வேர்ல்டு ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, வேர்ல்டுன்னு ஒண்ணு ஆத்மாவை தவிர இல்லவே இல்லை, கரெக்டா? ஆத்மா தான் வேர்ல்டு அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒண்ணு ஆத்மாவை தவிர இல்லவே இல்லை. அப்படின்னா மேட்டர் கான்சியஸ்னஸ் விட்டுட்டு தனியா எக்ஸிஸ்ட் ஆகாது. மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் கான்சியஸ்னஸ். இப்போ இப்ப சொல்லுங்க, இது எவ்வளவு திங்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொன்னா எவ்வளவு கவுண்ட் பண்ணுவேன் நீங்க? ஆத்மா மட்டும்தான், கூட வேற ஏதாவது சேர்த்துனா வந்து ஒரு குட்டு குட்டு வேணாங்க. இப்ப இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். ஆத்மா தவிர வேற ஒரு விஷயத்த நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. இப்ப கோல்ட கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்னமெண்ட் எதுக்கு திருப்பி கவுண்ட் பண்ணணும் இல்லையா? அதோட சப்ஸ்டன்ஸ கவுண்ட் பண்ணியாச்சு நம்ம இல்லையா? இப்ப எப்படி ப்ராடக்ட் எப்படி கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால? இப்ப ஆத்மா இஸ் தி ஒன்லி திங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்வைதம் மட்டும்தான் இருக்கு. இது வந்து இன்டைரக்ட் டீச்சிங். ஆத்மா அத்வித்தீயா, டைரக்ட் மெசேஜ் வந்து ஆத்மா சர்வஹா, இன்டைரக்ட் மெசேஜ் ஆத்மா அத்வித்தீயா. ஆத்மா தான் எல்லாம், அதனால ஆத்மா வந்து நான் டூவல், NON-DUAL, நான் டூவல். இப்ப வேதாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் எடுத்து இப்ப படிச்சு பாருங்களேன், அதோட அர்த்தம் எல்லாம் எவ்வளவு அழகா நமக்கு புரியும் அப்படின்னு பாருங்க இல்லையா? விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. விஸ்வம்னா எவ்ரி திங், யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப பகவான் யாரு? என்டைய யூனிவர்ஸே பகவான் தான் இல்லையா? அப்ப தியான ஸ்லோகத்துல என்ன படிப்போம்? ஷீரோதன் வத் பிரதேசே சுஷிமணி விலச சைகதே மோத்கி காணாம் அப்படின்னு படிப்போம். இப்ப வைகுண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க க்ஷீரசாகரம்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து ஒரு ஆதிசேஷன் ஒரு ஸ்பிரிங் காட் இருக்கு, அது மேல விஷ்ணு படுத்துட்டு இருப்ப, பக்கத்துல லக்ஷ்மி வேற உட்கார்ந்துட்டு இருப்பா. இது வந்து இனிஷியல் கான்செப்ட் ஆஃப் பகவான். இதுக்கு மேல நம்மளால வந்து திங்க் பண்ணி பார்க்கறதுக்கு பயப்படுவோம் இல்லையா? இதுக்கு மேல க்ரோ ஆகுறதே வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டம். அப்ப ரிலீஜியஸ் பகவான் வந்து ஷீரோ தன்வத் பிரதேசே சுஷிமணி விலச. அதே ஸ்பிரிச்சுவல் பகவான் வந்து என்னது, எவ்ரி திங் இஸ் பகவான், அதுக்கு வரணும் இல்லையா? அப்ப ஸ்பிரிச்சுவல் பகவான் மூலமா இந்த ரிலீஜியஸ் பகவான நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்ப பகவான் தான் எல்லாம், இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுவே வந்து ஒரு பெரிய ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் என்ன? அந்த பகவான் தான் நானு. இப்ப நானு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐல எந்த ஐய நம்ம போடணும், அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த லோவர் ஐ அகங்காரா ஐடென்டிஃபைடு வித் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ தூக்கி நானும் பகவானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஐய நம்ம வந்து ஈக்குவேட் பண்றோம்? கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், ஹையர் நேச்சர் இருக்கு இல்லையா? ஐ எம் பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹையர் நேச்சரை தான் நான் வந்து ஈக்குவேட் பண்றேன். அப்ப ஐ எம் எவ்ரி திங், இதுக்கு பேரு விஸ்டம். மகதஹ மஹியான் ஆத்மா. உடனே நம்மளுக்கு அடுத்த க்வெஸ்சன் வந்து, இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என்ன க்வெஸ்சன் வரும்? இந்த ஆத்மாவை நாம எங்க கண்டுபிடிக்கிறது இல்லையா? பிரகஸ்பதி எங்க கண்டுபிடிக்கிறது இந்த ஆத்மாவை? எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்கு, எல்லாமே ஆத்மா தான் சொல்லிடும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி,
எங்க ஃபைண்ட் பண்றது? ஆத்மா தான் எல்லாத்தோட கண்டென்ட் இல்ல. அப்போ என்னோட பாடி மைண்ட்லயும் எல்லாத்துலயும் அது இருந்தே ஆகணும் இல்லையா, ஆத்மா இருந்தாகணும். இப்ப எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லயும் ஆத்மா அவைலபிளா இருக்கணும், கரெக்டா? இன்க்ளூடிங் மீ. இண்டிவிஜுவல்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள எப்பயுமே விட்டுருவோம். இப்ப அதனால வந்து உன்கிட்டேயே நீ வந்து இந்த என்கொயரிய ஸ்டார்ட் பண்ணு. அதனால உபநிஷத் சொல்றது அஸ்ய ஜந்தோஹோ குஹாயாம் நிஹிதா. இப்ப எப்படி வந்து கோல்ட் வந்து எல்லா ஆர்னமெண்ட்ஸ்லயும் ரிசைட் ஆகிறதோ அதே மாதிரி ஆத்மா எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லயும் ரிசைட் ஆகிறது அஸ்ய ஜந்தா. உபநிஷத் வந்து நம்மள மனுஷனா கூட மதிக்கல, என்ன தெரியுமா சொல்றது, ஜந்து அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவ்வளோ பேடா நம்ம எல்லாம் பிஹேவ் பண்றதுனால ராங் ஐய நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறோம்ல, அதனால நம்மள ஜந்து அப்படின்னு சொல்றது. அப்ப எல்லா இண்டிவிஜுவல்ஸ் உடைய குஹாயாம் ஹிடன்னா இருக்கு எல்லா இண்டிவிஜுவல்ஸ் கிட்டையும். எங்க ஹிருதய குஹாயாம், ஹார்ட்ல ஹிடனா இருக்கு. பார்த்தோம் இல்லையா முன் இதுல இந்த உபநிஷத்துலயே பார்த்தோமே, தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் அப்படின்னு 1.2.12 பார்த்தோம். அதே விஷயம் தான் ஹிருதய குகையில இது வந்து ஹிடனா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து மைண்ட்ல அவைலபிளா இருக்கு. அந்த ஹிடன் ஆத்மாவை நான் வந்து எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது, எந்த மெத்தட் இப்ப எம்ப்ளாய் பண்ணணும், என்னோட ஹிருதய குகையில இருக்கிற ஆத்மாவை நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு இப்ப எந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த பிரக்ரியாவை யூஸ் பண்ணி நான் வந்து அதை வந்து கண்டுபிடிப்பேன். இப்ப என்கிட்ட இருக்கிற இப்ப ஆத்மாவை வந்து இப்படி நான் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே நான் வந்து ஆத்மாவுடைய எந்த ஃபீச்சர் இப்ப நான் எடுத்துக்கணும், ஆத்மா வந்து சேஞ்ச்லெஸ் பிரின்சிபிள் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வரணும். என்கிட்ட வந்து என்கிட்ட என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோ அது எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணிடணும், நேதி 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 நீதி நீதி அப்படின்னு நெகேட் பண்ணணும். இந்த பிரக்ரியா பேரு நேதி நேதி பிரக்ரியா. இது ஆத்மா கிடையாது, இது ஆத்மா கிடையாது. ஏன் அது ஆத்மா கிடையாது, ஏன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பாடியில இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னுக்கா போய் இது கிடையாது இது கிடையாது. பாடி சேஞ்ச் ஆகுறது, சேஞ்ச் ஆகுறதுன்னு என்ன அர்த்தம், டிடியரேட்டிங். அதுமாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் சேஞ்ச் ஆகுது, மைண்ட் சேஞ்ச் ஆகுது, இன்டெலக்ட் சேஞ்ச் ஆகுது, தாட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த சேஞ்ச் ஆகிற விஷயத்தை எல்லாத்தையும் எனக்கு ரிவீல் பண்றது, அப்ப அதுதான் ஆத்மா அப்படின்னு நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் மறுபடியும் கேள்வி கேட்பான், அது வரைக்கும் போயிட்டு அந்த ஆத்மாவை நான் எப்படி பாக்குறது அப்படின்னு கேள்வி கேட்பான்ல. நான் எல்லா இடத்தையும் தேடிட்டேன், நீங்க உள்ள தேட சொன்னேன் தேடிட்டேன், வெளியில தேட சொன்னேன் தேடிட்டேன், ஆனா எப்படி நான் அந்த ஆத்மாவை பாக்குறது? அப்ப உபனிஷத் சொல்றது யாசடு, உன்னால ஆத்மாவை ஒரு நாளைக்கும் பார்க்கவே முடியாது, அந்த கான்சியஸ்னஸ் நீ தேடாத. ஏன், ஏன்னா கான்சியஸ்னஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அது யாரு, நான் தான். அதனால கான்சியஸ்னஸ் பார்க்க ட்ரை பண்ணாதே, நோயிங் மட்டும்தான் பாசிபிள். இப்ப நோயிங் த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னா எந்த ஃபார்ம்ல இந்த நோயிங் நம்மளுக்கு நடக்கிறது, நான் அப்படின்னு கிளைம் பண்ற ஃபார்ம் மூலமா தான் இந்த நோயிங் ஆனது நடக்கிறது. அப்ப அந்த ஐ ஆம் தட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்டெலெக்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஆத்மாவாலேயே நான் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா கேனாட் டூ எனி திங், ஆத்மா அக்கர்த்தா இல்லையா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஓ, யார் கிளைம் பண்ணோம், ஐ ஹாவ் டு கிளைம் ஐ எம் ஆத்மா யூசிங் an இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? இப்ப நான் வந்து மைண்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட யூஸ் பண்ணி என்ன கிளைம் பண்ணணும், நான் மைண்ட் இல்ல அப்படின்னு கிளைம் பண்ணணும், கரெக்டா? நான் மைண்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட யூஸ் பண்ணி நான் மைண்ட் இல்லன்னு கிளைம் பண்ணணும். இப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி கண்ணாடி யூஸ் பண்ணி பாக்குறோமோ அப்படி மைண்ட யூஸ் பண்ணி கிளைம் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நான் மைண்ட் இல்லன்னா நான் யாரு,
நான் தான் அந்த மைண்டையும் ரிவீல் பண்றேன். அகமேவ ஆத்மா அஸ்மி. தம் ஆத்மனஹ மகிமானம் பஷ்யதி. மகிமானம் அப்படின்னா குளோரி அப்படின்னு அர்த்தம், இந்த ஆத்மாவோட குளோரி. வெரி ஃபியூ ரேர் பீப்புள் தான் இந்த ஆத்மாவையும் அதோட குளோரியையும் வந்து டிஸ்கவர் பண்றா. இப்ப குளோரி அப்படின்னா முன்னாடி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் சொன்னோம் அதெல்லாமே வந்து ஆத்மாவுடைய மகிமைகள் தான் இல்லையா. அப்ப 18th மந்திரத்துல ஆரம்பிச்சு இப்போ சொன்னது வரைக்கும் நம்ம ஞாபகப்படுத்தி பாத்துக்கணும். 18th மந்திரத்துல என்ன குளோரியோட ஆரம்பிச்சோம், சாட்சி சைத்தன்யம் நிர்விகாரம் அகர்த்தா அபோக்தா சர்வரூபம் அத்விதீயம் இல்லையா. இப்ப வரைக்கும் பார்த்தது சர்வரூபம்னா இட் அப்பியர்ஸ் இன் ஆல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதெல்லாமே வந்து மகிமா. பஷ்யதி பஷ்யத்தினா சில ரேர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள மாதிரி இருக்கிற ரொம்ப ரேர் பீப்புள் தான் இதை வந்து டிஸ்கவர் பண்றா. எப்படி? பை கிளைமிங். இப்ப ஸ்வரூபம் சொல்லியாச்சு, ஞானம் சொல்லியாச்சு, சரி இதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன், என்ன குவாலிபிகேஷன் இதுக்கு தேவைப்படுறது? நிறைய குவாலிபிகேஷன்ஸ் வந்து சொல்லப்படுறது. இப்ப குவாலிபிகேஷன் வந்து ஜெனரலா நம்ம வந்து டெக்னிக்கலா என்ன சொல்றோம், குவாலிபிகேஷனுக்கு என்ன பேரு, சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு நன்னாவே தெரியும் இல்ல, திருப்பியும் அதை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப கீதையிலும் கிருஷ்ணர் வந்து நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்றாரு, அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் அபயம் சத்வசம் சுத்தி ஞான யோகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்றார். நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி கிருஷ்ணர் மென்ஷன் பண்றார். பட் இங்க வந்து உபநிஷத்து வந்து ஒன்னு ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு சொல்றது, ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஒன்னு ரெண்டு மட்டும் தான் சொல்றது. அக்ரதுஹு அப்படின்னு சொல்றது. க்ரதுஹு அப்படின்னா ராகஹா டிசையர் காமஹா, ராகஹா அண்ட் காமஹா டிசையர் அண்ட் அட்டாச்மெண்ட். அப்ப ராகன்னு சொல்லிட்டாலே அதோட கூட நம்ம என்னத்தையும் சேர்த்துன்றோம், துவேஷையும் சேர்த்தோம். ஏன்னா ராக துவேஷம் வந்து ட்வின்ஸ். ஒண்ணுக்கு மேல ஒரு ஆசை இருக்குன்னா கண்டிப்பா இன்னொன்னு விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்ப ராக சொன்னாலே துவேஷம் வந்து வந்துடும். அதனால காம ராக துவேஷம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த காம டிசையர் இருக்கு. அப்ப ராக துவேஷவ க்ரதுஹு அப்படின்னு சொல்றோம். அக்ரதுஹு அப்படின்னு என்ன அர்த்தம், ஃப்ரீடம் ஃப்ரம் ராக அண்ட் துவேஷ. ராக துவேஷம் ரொம்ப மினிமலா டைல்யூட்டட் ஃபார்ம்ல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அக்ரதுஹு அப்படின்னா இப்ப பகவான் வந்து நம்ம கிட்ட உன்கிட்ட இருக்கிற இந்த ராக துவேஷத்தை லிஸ்ட் பண்ணி கூட அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குண்டா ஒரு நோட் புக் எடுத்துட்டு போய் கட 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 கடன்னு எழுதி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒன்ன வந்து அந்த லிஸ்ட்ல போட்டுட்டா கூட என்ன ஆயிடும், ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா. ஒண்ணு ராக ஒண்ணு எனக்கு ரொம்ப இது பிடிக்கும் இல்ல இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் வந்து அது ப்ராப்ளம் ஆயிடும். சோ அவர் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கார், தி லெங்த் ஆஃப் தி லிஸ்ட், இந்த ராக துவேஷ லிஸ்ட் இருக்குல்ல, தி லெங்த் ஆஃப் தி லிஸ்ட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மோக்ஷா. தி லெங்த் ஆஃப் தி லிஸ்ட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மோக்ஷா. இப்ப லிஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா வி ஆர் ஆல்ரெடி தட் ஆல்ரெடி வித் மோக்ஷா இல்ல. இப்ப அக்ரதுஹு அப்படின்னா அதுதான் சந்நியாசம். இப்ப ராகத்வேஷ இல்லாத அது சந்நியாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ரெண்டு விதமான சந்நியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம்ல, எக்ஸ்டர்னல் சந்நியாசம் ஒண்ணு இருக்கு, இன்டர்னல் சந்நியாசம் ஒண்ணு இருக்கு. இப்ப ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இங்க ஒரு ரிஷிகேஷுக்கு போய் காவி வஸ்திரம் எல்லாம் போட்டுண்டு அங்க வந்து அவளுக்கு இந்த ஜபம் பண்றதுக்கு ருத்ராட்ச மாலை எல்லாம் கொடுப்பேன். அந்த ருத்ராட்ச மாலையை வந்து ஒரு அட்டாச்மெண்டோட வாங்கிண்டு அது என்னோட மாலை என்னோட மாலை அப்படின்னு வந்து சந்யாசம் எடுத்துக்கலாம். அது பேரு எக்ஸ்டர்னல் சந்யாசம். பட் அது எக்ஸ்டர்னல் சந்யாசம் மோட்சத்தை கொடுக்குமா? கண்டிப்பா மோட்சத்தை எக்ஸ்டர்னல் சந்யாசம்னால மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னா மோட்சம் கிடைக்கிறது டவுட் தான். இன்னொரு சந்யாசம் இருக்கு, என்னது இன்டர்னல் சந்யாசம், என்னது அதான் ரியல் சந்யாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப கிருஷ்ணர் கீதையில 5th சாப்டர்ல நித்ய சந்யாசி யோ நத்வேஷ்டி ந காங்கதி அப்படின்னு சொல்றாரு. 5.3 இது. இப்ப எல்லாமே வந்து பகவான்
நான் தான் பகவான் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஹையர் ஐய வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே நான் தான் இல்லையா. அப்ப யாரையாவது நான் ஹேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன என்ன அர்த்தம் ஆகிறது? அப்ப இட் இஸ் ஹேட்டிங் மைசெல்ஃப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நான் தான் எல்லாமாவும் இருக்கேன். அக்ரதுஹு அப்படின்னா சன்னியாசி, ஆந்திர சன்னியாசி அப்படின்னு அர்த்தம். இன்டர்னல் சன்னியாசத்தை இது வந்து ரெஃபர் பண்றது. இப்ப ராகத்வேஷ ரஹிதஹா இப்ப இல்லனா யார் ஒருத்தருக்கு வந்து நான் பைண்டிங் ராகத்வேஷம் இருக்கோ அவாலையும் வந்து நம்ம சன்னியாசி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் பைண்டிங் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப ஹெல்த் வேணும் அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆசைப்படுறது கண்டிப்பா தப்பு கிடையாது. ஏன்னா யாருமே வந்து எனக்கு டிசீஸ் வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டா இல்லையா. அப்போ டிசீஸ் மேல துவேஷப்படுறது நேச்சுரல், அதே மாதிரி ஹெல்த் மேல ஆசைப்படுறதும் வந்து நேச்சுரல். இப்ப இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து தப்பே கிடையாது இல்லையா. பட் மாடர்ன் சயின்ஸ்ல என்ன பண்ணிட்டா நம்மளுடைய லைஃப வந்து இந்த லாங்கிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டானா குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு வந்து அவ கேரண்டி கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டான். முன்னாடி பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீஜெனரேட்டிவ் டிசீசஸே இல்லாம இருந்தது. ஏன்னா அவளே அவ்வளவு வயசு வரைக்கும் இருக்க மாட்டாதனால டீஜெனரேட்டிவ் டிசீஸ் வந்து இல்லாம இருந்தது. பட் இப்ப வந்து லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுதுல 80-90 அப்படின்னா அந்த 80-90 நான் எப்படி இருக்கணும், அதுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டமும் வந்து இல்லாததுனாலதான் இப்போ ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சில ராகத்வேஷம் எல்லாம் வந்து அலௌட் அப்படின்னு சொல்றாரு, பர்மிட்டட் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆரோக்கியம் இது வந்து யூனிவர்சல் ராகா, அதே மாதிரி எனக்கு டிசீஸ் வரக்கூடாது அப்படிங்கறது வந்து யூனிவர்சல் துவேஷா, இதெல்லாம் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. பெர்மிட்டட் ராகத்வேஷம் ஏன்னா தேர்ட் சாப்டர்ல சொல்றாரு இந்திரியஸ் ஏந்திரியஸ் யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்ய பரிபந்தினோ. சில ராகத்வேஷத்தை சாஸ்திரமே வந்து அலோவ் பண்றது. சுகம் சுகமா இருக்கணும் அப்படிங்கறது வந்து யூனிவர்சல் ராகா, எல்லாருக்குமே வேணும். துக்கம் யாருக்குமே வேண்டாம் இல்லையா. ஹெல்த் எல்லாருக்குமே வேணும், டிசீஸ் யாருக்குமே வேண்டாம். இந்த பெர்மிட்டட் ராகத்வேஷம் இருக்கட்டும், ஆனா இந்த பெர்மிட்டட் ராகத்வேஷமும் எப்படி இருக்கணும், பிரிஃபரன்ஸா இருக்கணும். இது வந்து கண்டிஷனல் ராகத்வேஷமா ஆயிடக்கூடாது, அது வந்து நம்மள பந்தப்படுத்த கூடாது. எனக்கு வந்து 90 வரைக்கும் நான் இருக்கணும், அந்த 90 வரைக்குமே நான் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு கண்டிஷனோட நம்மளால வந்து இருக்க முடியாது. பை சான்ஸ் நம்மளுடைய கர்ம வினைப்படி ஏதாவது வந்துடுது நம்மளுக்கு அப்படின்னு சொன்னா அத அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ரிஃபரன்ஸா தான் இதை நம்ம வச்சுக்கணும். ப்ரிஃபர் தட் பட் இஃப் தே கம் ஐ எம் ரெடி டு கோ த்ரூ தம். இதுதான் வந்து நம்மளுக்கு நல்லதா இப்படிதான் நம்மளால பண்ண முடியும். அப்ப எனக்கு வந்து ஹெல்தி ஓல்ட் ஏஜ் தான் வேணும் அப்படின்னு நம்மளால கண்டிஷனலா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட் பட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி வர்ஸ்ட். அப்ப ராகத்வேஷம் வந்து ப்ரிஃபரன்ஸா இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து ஆக்ரதுஹு இன்டர்னல் சன்னியாசி. இது வந்து ஒரு சாதனா ஃபார் கெட்டிங் திஸ் நாலேஜ். பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.